கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் எம்பி கே சி பழனிசாமியை நீதிபதியின் வீட்டுக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், தற்போதைய நிலவரம் என்ன? தொடர்ந்து நமது செய்தியாளரிடம் பேசுவதற்கு முன்பாக அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் எம்பி கே சி பழனிசாமியை நீதிபதியின் வீட்டுக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றிருக்கின்றனர். இன்று காலை கே சி பழனிசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சூலூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பின்பு தற்போது நீதிபதி வீட்டிற்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை தருவதற்காக செய்தியாளரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்திய புகாரில் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் நீதிபதி வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்படும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், விவரம். தம்பி தமிழரசன், இன்று அதிகாலை சூலூர் காவல்துறையினரால் கே சி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டு சூலூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 11 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மோசடி உள்ளிட்ட, அதாவது பிறருடைய சொத்தை வந்து மோசடியாக உருவாக்கி அதன் மூலம் முறைகேடு ஏற்படுத்தல் உள்ளிட்ட 11 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகார் என்பது முத்துக்கவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கந்தவேல் என்பவருடைய புகாரின் அடிப்படையில் இவர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்சமயம் 10 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இப்போதுதான், அதாவது காலை அதிகாலை கைது செய்யப்பட்ட கே சி பழனிசாமி அவர்கள் தற்சமயம் சூலூர் நடு குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி வேடியப்பன் அவர்களுடைய வீட்டிற்கு ஆஜர்படுத்தும் பொருட்டு தற்சமயம் கோவைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி வேடியப்பன் முன்னிலையில் கே சி பழனிசாமி அவர்கள் ஆஜர்படுத்தப்படவிருக்கிறார்கள். தம்பி தமிழர், இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கே சி பழனிசாமி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது, அவங்க தரப்பிலிருந்து என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது சுரேஷ்? இன்று அதிகாலை முதலே அவர் கைது செய்யப்பட்ட உடனேயே சூலூர் காவல் நிலையத்திற்கு சுமார் 7 மணி அளவிலே அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தில் வந்து அவரை சந்திப்பதற்காகவும் காவல்துறையினர் பேசுவதற்காகவும் முயற்சித்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட அவர்கள் மதியம் வரை அனுமதிக்கப்படவில்லை. மதியத்திற்கு மேல்தான் அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். முதற்கட்டமாக அவர்கள் உள்ளே சென்று கே சி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவருக்கு மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டிருக்கிற சிகிச்சையின் காரணமாக சில மாத்திரைகள் அவருக்கு வழங்கப்பட வேண்டியிருந்தது. அதனை காவல்துறையினரிடம் அனுமதி பெற்று அவருக்கு வழங்கினார்கள். அதன் பிறகு உணவும் அவர் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு இத்தற்சமயம் அவரை சட்ட ரீதியாக அவருக்கு அடுத்த முன்னெடுப்புகள், அதாவது இந்த வழக்குகளிலிருந்து அவரை எப்படி வெளியே எடுப்பது என்ற ஒரு அடிப்படையில் அவருடைய வழக்கறிஞர்கள் குழுவினர் தற்சமயம் ஆலோசனை ஈடுபட்டு வராங்க. இப்போ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகுதான் அவருக்கு எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க இருக்கிறோம் என்பது குறித்து வழக்கறிஞர்கள் வெளியே சொல்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். தம்பி தமிழர், சுரேஷ் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.